இந்தியாவில் ஏதாவது கிரைம் பண்ணிட்டாங்க, இவங்களை வந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிட்டாங்க இந்தியா அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பி ஓடிடுறது. கனடா போயிடுவாங்க, யூஎஸ் போயிடுவாங்க, ஆஸ்திரேலியா போயிடுவாங்க, பிரிட்டன் போயிடுவாங்க, பாகிஸ்தான் போயிடுவாங்க, இங்கெல்லாம் போய் தஞ்சம் அடைஞ்சிடுவாங்க. தோழமை கட்சியிலேருந்து ஒரு ஆளை வந்து இந்தியா கேட்குறாங்க அப்படின்னால் அந்த நாட்டு பிரதமர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஸோ இங்கே தான் பிரச்சனை மக்களே. என்னென்னா, இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஒரு ஆபரேஷனை பிளான் பண்ணது யாருன்னு கேட்டால், ஜெனரல் அருண் வைத்யா அப்படிங்கிற நபர் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை பண்ணப்படுறார். ஆர்என்டபிள்யூ தான் பண்ணியிருக்க முடியும். ஏனென்றால் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் வெளியிடுறாங்க. ஆர்என்டபிள்யூ என்ன வெளியிடுறாங்கன்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகள் பல இந்த நபர்கள்லாம் தப்பிச்சு போய் வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க தேடப்படும் குற்றவாளிகள் இந்தியாவால், அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வேண்டும், கொடுத்து விட வேண்டும் சொல்லிட்டு ஒரு இது டிக்ளேர் பண்ணுறாங்க. அதில் இந்த அவதார் சிங் ஃபோட்டோவும் இருக்கின்றன. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, இந்த அனுமானம் இருக்கக்கூடாது, கரெக்டாக தெரியுமா, எங்கெல்லாம் அடித்தா தெரியுமா, யார் அடித்தா டிக்ளேர் பண்ணு, நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. திருப்பி அவன் இடத்துல அடித்தாதான் சரி வருவான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல், வித்தின் டூ வீக்ஸ் நினைக்கிற மக்களே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சக்ஸஸ் பண்ணி நம்மளுடைய சோல்ஜர்ஸ், நம்முடைய ஆர்மி பீப்புள் ஒருத்தர் கூட ஒரு சின்ன கீழே கூட விடாமல் கூட்டு வந்தவர் தான் அஜித் தோவல் அவர்கள். மற்ற கால்சன் தீவிரவாதிகளாக மறைஞ்சிருக்கிறாங்களாம். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவோடய ஏஜென்சிஸ் வந்து தேடி தேடி போய் கொள்கிறாங்க அப்படிங்கிற பயம் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதை உலகநாடுகள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. இந்தியா கனடா இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஏன் திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு நாடுகளும்? என்ன வாக்குவாதம் போயிட்டுருக்கு? இதுக்கு முன்னாடி தீவிரவாத அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆர்என்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை எது உண்மை எது பொய்? இல்லை யார் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, யார் உண்மையாக பேசிகிட்ருக்காங்க? இதில் இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்கா இல்லை சின்ன இஷ்யூஸா? இது சில பேர் புரியாமல் இருக்கும், புரிஞ்சிருக்கும். எல்லாத்த பற்றியும் கடனிலே மக்களுக்கும் புரியும்படியாக விளக்க வேண்டியது இந்த தொகுப்பின் முக்கியமான நோக்க மக்களே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்களை பற்றி பார்க்கணும். முதல் விஷயம், காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்தியாவில். இவங்க யார் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்தியாவிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களே வந்து தனி நாடு எனக்கு வேணும் அப்படின்னு சில பேர் பாடிட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எல்டிடிஇ இருந்தாங்க. எல்டிடிஇ வந்து அவங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐநா சபை வரைக்கும் அந்த விஷயம் போயிட்டு ஒரு பெரிய போர் நடந்து அந்த போர் மூலிமா அது அந்த முடிவுக்கு வந்து அந்த போரில் இந்த விடுதலை புலிகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விடுதலை அமைப்பு கிடையாது, அது ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு அது ஒரு டேக் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்தியாவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள், நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் சிங் அப்படின்னு சொல்கிறோம், சீக்கியர்கள் தனக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு போராடிட்டுருக்காங்க, ரொம்ப வருஷம் போராடிட்டுருக்காங்க. ஸோ அதற்காக போராட்டம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பயங்கரவாத போராட்டம் மாறுது. ஸோ மாறுறதுனால ஆயுதங்கள், ஆயுதம் ஏந்தின ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு, இப்படியே வந்து அதோடைய போராட்டம் வந்து தீவிரவாதம் மாற ஆரம்பிக்குது, பயங்கரவாதம் மாற ஆரம்பிக்குது. ஸோ இவர்கள் தான் காலிஸ்தான் தீவிரவாதிகள், இல்லை பயங்கரவாதிகள்னு சொல்லலாம். இப்போ இவங்களே வந்து ஒரே டீம் அப்பான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கிறாங்க. நிறைய குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு, சில அமைப்புக்கு பேர் காலிஸ்தான் கமாண்டோ படை, சில பேருக்கு காலிஸ்தான் விடுதலை படை வச்சுருக்காங்க. இப்படி பல அமைப்புகள் பல குரூப்ஸாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இந்தியாவில் ஏதாவது கிரைம் பண்ணிட்டாங்க, இவங்களை வந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிட்டாங்க இந்தியா அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பி ஓடிடுறது. கனடா போயிடுவாங்க, யூஎஸ் போயிடுவாங்க, ஆஸ்திரேலியா போயிடுவாங்க, பிரிட்டன் போயிடுவாங்க, பாகிஸ்தான் போயிடுவாங்க, இங்கெல்லாம் போய் தஞ்சம் அடைஞ்சிடுவாங்க. வேறு மொழி, வேறு பேரில், வேறு ஐடென்டிட்டியில் போய் அவங்க தஞ்சம் அடைஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி பல பேர் இங்கேருந்து ஓடி போயிருக்காங்க, அந்த ஊருக்கு வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க. அவர்களையெல்லாம் இந்தியா தேடிக்கிட்டே தான் இருக்கும், தேடுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எங்கே போயிருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு நபர் இங்கே இருக்கார், அவர் வந்து இங்கே ஒரு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பில் இருக்கிறாரு, இங்கே ஏதோ வேலை பார்த்துட்டார். இப்போது இவரை தேடுன்னு வச்சுக்கோங்க மக்களே, இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஐடென்டிட்டியை மாற்றிட்டு வேறு ஒரு பாஸ்போர்ட்டில் வெளிநாட்டில் வச்சு போயிடறார். அப்படின்னா வெளிநாட்டில் போய் நம்ம போய் தேட முடியுமா? முடியாது. ஸோ நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ நம்மளுடைய சிபிஐயோ வந்து வெளிநாட்டில் போய் தேட முடியாது. இட் இஸ் நாட் ஹியூஜ் ப்ராசஸ் ஃபார் தட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருந்து
நம்மளுடைய உளவு பிரிவான R&AW. ஸோ சில பேர் ரான்னு சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் ரா, இட் இஸ் R&AW அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த R&AW இருப்பாங்க, ஒரு ஒரு நாட்டிலையும் இருப்பாங்க. ஸோ அந்த உளவாளிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு நபர் அங்கே இருக்கிறாரான்னு பார்க்க சொல்லுவாங்க. அவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இருக்காருனா இருக்காரு ஆமாம் அப்படின்பாங்க. இங்கே என்னவா இருக்காரு, இங்கே வந்து இங்கே அங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா நிறைய காலிஸ்தான் அமைப்புகள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னால் இங்கே இருந்து காலிஸ்தான் அமைப்புகள் வந்து போராடுறாங்க, ஆயுதம் எந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஆயுதம் வாங்க காசு எது, யார் ஆயுதம் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு பெரிய கேள்விகள் இருக்கு இல்லையா மக்களே. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல காலிஸ்தான் அமைப்புகள், பல சீக்கியர்கள்லாம் வந்து அங்கே தனியாக அங்கே ஃபார்ம் ஆகிருப்பாங்க, அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பாங்க, அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க ஃபண்டு பண்ணுறாங்களோன்ற சந்தேகம் ஏற்படும் இடத்துல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கனடாவில் பார்த்திங்கன்னா நிறைய காலிஸ்தான் அமைப்புகள் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இவ்வளோ பெரிய வேலையை இங்கே பார்த்துட்டு நீ அங்கே போய் செட்டில் ஆகிட்டியா, சும்மா விட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த நாட்டில் போய் கேட்டால் அந்த நாடு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தால், கனடாவை பொறுத்தவரை அவங்களுடைய ஆட்சி அமைப்பில் தோழமை கட்சியாக இருக்கிறது இந்த காலிஸ்தான் அமைப்புகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சீக்கிய கட்சி. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா அங்கே ஆட்சி அமைச்சிருக்கிற பிரதமர் அப்படிங்கிறவர் அவருடைய தோழமை கட்சி தான் இந்தியாவிலிருந்து சென்ற காலிஸ்தான் அமைப்பு, காலிஸ்தான் அமைப்புலேருந்து அங்கே போயிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கே சீக்கியர்கள்னு ஒரு தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மெம்பரின் தலைவர் அந்த கட்சி தோழமை கட்சியாக இருக்குது. ஸோ தோழமை கட்சியிலேருந்து ஒரு ஆளை வந்து இந்தியா கேட்குறாங்க அப்படின்னால் அந்த நாட்டு பிரதமர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார். ஸோ இங்கே தான் பிரச்சனை மக்களே. என்னென்னால் இங்கேருந்து தப்பிச்சுட்டு போன ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்ற ஒரு நபர் தேடப்படும் குற்றவாளி இந்தியாவில் கடந்த ஜூன் மாதம் அன்னைக்கு அங்கே அடையாளம் தெரியாத நபர்கள் ரெண்டு பேரும் சுட்டுக் கொல்லப்படுறார். சுட்டு கொன்னது யார், எங்கேருந்து வந்தாங்க, எதுவுமே தெரியல. ஸோ இது ஃபஸ்ட் டைம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், கிடையாது. நான் உங்கள் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அமைப்பில் வந்து முதல்ல நம்ம வந்து ஆண்டு அப்படி என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாதம் 2023 தான், இந்த வருஷம் பிரம்ஜித் சிங் பஜ்வார் அப்படிங்கிற ஒரு நபரை பாகிஸ்தானை சுட்டி கொள்கிறாங்க. இப்போ இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கனால், 1990 நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்திரா காந்தி கொல்லப்படுறதுக்கு காரணம் யார், யார் கொண்டாங்க அப்படின்னு கேட்டால் இந்திரா காந்தி கூட இருந்த செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்த ஒரு சிங்கு தான் கொன்னார். ஏன் கொன்னார் அப்படின்னால், அம்ரிஸ்டரில் இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிளில் அவங்க வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கிறாங்க, எல்லாரும் அங்கே வந்து ஆயுதத்தை வந்து வச்சு மறைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சவொடனே ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறாங்க. தட்ஸ் கால்ட் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு தலைமை தாங்கி அறிவாக இயங்கினர் யாருன்னு கேட்டால் ஜென்ரல் திரு அருண் வைத்தியான்றவர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெம்பிளில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகளாக மொத்தமாக சுட்டுக் கொல்லப்படுறார்கள். இதற்கு பழிவாங்கும் விதமாக இந்திரா காந்தியை கொல்றது யாருன்னு கேட்டால் ஒரு சீக்கிய பாதுகாவலர். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இப்போது இந்த சீக்கிய பாதுகாவலர் இறந்து போகிறாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷனை பிளான் பண்ணது யாருன்னு கேட்டால் ஜென்ரல் அருண் வைத்யா அப்படிங்கிற நபர் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை பண்ணப்படுறார், படுகொலை பண்ணப்படுறார். இப்போ இந்த படுகொலை பண்ணதுக்கு யார் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலிஸ்தான் கமாண்டோ படையை தலைவராக இருக்கக்கூடிய அந்த பிரம்ஜித் சிங் பஜ்வான்றது தான் மாஸ்டர் மைண்ட். இது நடந்தது 1990. அதுக்கப்புறம் அவரை தேடுறாங்க. ஹீ வெண்ட் அண்ட் செட்டில் இன் பாகிஸ்தான். ஸோ அந்த பாகிஸ்தானில் நம்ம R&AW வச்சு அழகாக பிளான் பண்ணி அவரை மே மாதம் 2023 சுட்டு கொல்றாங்க. ரெண்டு பேர் யாருன்னே தெரில, எடுத்துன்னு வராங்க கொள்கிறாங்க. சிசிடிவி கேமரா கிடையாது, யாருன்னு தெரில, அடையாளம் தெரில, ஒன்றுமே தெரில. நீங்கள் பார்க்குறப்ப எப்படி தெரியும்னா நம்ம சின்ன வயசில் வந்து பார்க்குற ஒரு 007 படம் பார்க்குற மாதிரி இருக்கும் மக்களே. இது நடந்த உண்மை. இப்போ பாகிஸ்தான் இதனை புரிந்து கொள்கிறார்கள், வேறு வழி இல்லை, அவங்க நாட்டில் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க, ஒரு ஜென்ரலை கொலை பண்ணிருக்காங்க, தேடப்படும் குற்றவாளி கொண்டாங்கன்றதை பாகிஸ்தான் புரிந்து கொள்கிறது, விட்டாச்சு. அடுத்தது ஜூன் மாதம், திரும்ப இதே மாதம் ஜூன் 2023 லண்டனில் ஒரு நபர் அவதார் சிங் அப்படின்ற ஒரு நபர்,
இவர் யாருன்னா, பிரிட்டனில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை தகர்த்தினவர். இவர் யார் இப்போ அந்த அவதார் சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் இன்னும் இருக்கக்கூடிய வாரிஸ் பஞ்சாப் டி அப்படிங்கிற அமைப்புடைய தலைவரான அம்ரித் பால் சிங் அப்படிங்கிறவருடைய உதவியாளர் தான் அவர். இவர் தான் என்ன அவதார் சிங் என்ன பண்ணுறாருனால், இந்தியன் எம்பசின் பிரிட்டனில் அவர் தகர்த்துறோம் அவர் தான். ஸோ கரெக்டாக ஜூன் மாதம் 2023 என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் இந்த ஜூன் மாதம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆர்என்டிடபிள்யூ அவதார் சிங் சாகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படின்றது செம பியூட்டி மக்களே, என்னென்னா அவதார் சிங் வந்து ஹீ சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு, வந்துட்டால் கொஞ்ச நாள் இறந்து போயிடுறாரு. இறந்தப்போ எல்லாம் நினைக்கிறாங்க, சரி ஹீ டைட் ஆஃப் கேன்சர்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பரிசோதித்து போய் டாக்டர் சொல்கிறாரு, அவர் கேன்சர் இறக்கலைங்க, அவர் உடம்புல விஷம் இருக்குது, ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சாவடிச்சிருக்குன்ற ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறார். அப்போ எப்படிப்பா யார்ப்பா விஷத்தை ஏற்றினா, என்னப்பா ஏற்றான்னு பார்த்தா, இதற்கு ஆர்என்டிடபிள்யூ தான் பண்ணியிருக்க முடியும். ஏனென்றால் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் வெளியிடுறாங்க ஆர்என்டிடபிள்யூ. என்ன வெளியிடுறாங்கன்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகள் பல இந்த நபர்கள்லாம் தப்பிச்சு போய் நாட்டில் இருந்துகிட்ருக்குறாங்க, அவங்க தேடப்படும் குற்றவாளிகள் இந்தியாவால், அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வேண்டும், கொடுத்து விட வேண்டும் சொல்லிட்டு ஒரு இது டிக்ளேர் பண்ணுறாங்க. அதில் இந்த அவதார் சிங் ஃபோட்டோவும் இருக்கின்றன. ஸோ அவதார் சிங் ஃபோட்டோ இருக்குது, பட் வந்து லண்டன் அதிரி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணலை. பிளான் பண்ணுறாங்க, பக்காவாக பிளான் பண்ணி அவர் இடத்துலேயே வச்சு, அவர் ஹாஸ்பிட்டல் போகிற ஹாஸ்பிட்டலே வச்சு, அவருக்கே தெரியாமல் ஸ்லோ பாய்சன் போட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் அவர் இறந்து விடுகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. இந்த விஷயத்தை அவங்க ஏஜென்சி வெளியே தெரிஞ்சாலும் அதனை மறைப்பதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவர் வந்து ஹிடேட் ஆஃப் கேன்சர் தான், விஷமெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் இறக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஏஜென்சி வந்து அவதார் சிங் குடும்பத்தையும் இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு பிளான் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிரிட்டன்லேயே வந்து இவ்வளோ பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி, இவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் விங்கை தாண்டி, ஏஜென்சிஸை தாண்டி ஆர்என்டிடபிள்யூ உள்ளே வந்து அந்த மருத்துவமனைக்குள்ளேயே எப்படி ஆளை வச்சு, யாரை வச்சு, எப்படியும் தெரியாமல் ஸ்லோ பாய்சன் அவருக்கு போட வச்சு அவர் வீட்டுக்கு போய் இறக்குறாருனா எவ்வளவு பிளானிங் இருக்குது அப்படிங்கிறதை வெளியே சொல்லிவிட்டால், பிரிட்டன் பிகம் வீக், என்னையா நீங்கள் உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தானுங்க அப்படின்ற காலத்தை கேள்வி கேட்பாங்களே. அப்போது லண்டனில் உள்ள போலீஸ்லாம் வீக் ஆகிடுவாங்க அப்படிங்கிற காரணம் தான் அதை வெளியே சொல்லாமல் இல்லை நாங்கள் மறுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க மறுத்திருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க மக்களே. இது செகண்ட். பட் ஒன் மோர் திங் என்னென்னா, இதனை எதிர்த்து பேசும் விதமாக பிரிட்டன் பேசலை. அவர் அப்படி சாகலைங்க அப்படின்னு அப்படியே மூடி மறைக்கிறாங்க, விட்டுறாங்க அந்த விஷயத்தை. இது ஆர்என்டிடபிள்யூ தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து விஷம் வச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்திருந்தாலும் அவர் கண்டுக்கலை. ஏனால் தேடப்படும் குற்றவாளின்றதை புரிஞ்சுக்கிறாங்க லண்டன். முடிஞ்சது. அடுத்தது கம்மிங் டு கனடா. கனடாவில் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற நபர் அடையாளம் தெரிந்த நபர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். நோ சிசிடிவி கேமரா அந்த இடத்துல, நோ ஃபுட்டேஜ் கிடைக்கல, யார் கொண்டாங்கன்னு தெரில, சுட்டுக் கொண்டுறாங்க. இந்த ஹர்தீப் சிங் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் டெய்லர் கடை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை வச்சுருக்கு. பட் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேடப்படும் குற்றவாளி. அவர்லாம் வாண்டட் லிஸ்ட்டில் உள்ள ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, கனடா பற்றி தெரியுது. என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய அவங்க ஊர் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்கிறாரு, எங்கள் ஏஜென்சி விசாரித்த பொழுது இதனை இந்தியன் ஏஜென்சியான ஆர்என்டிடபிள்யூ தான் செய்திருக்கிறார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நான் முன்கூட்டியே கணிக்கிறேன், அனுமானிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திடுறார். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, இந்த அனுமானலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக தெரியுமா, எங்கெல்லாம் அடிச்சான்னு தெரியுமா, யார் அடித்தா, டிக்ளேர் பண்ணு நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. டிக்ளேர் பண்ண முடியல, ஏன்னால் சுட்டவங்க அழிஞ்சிட்டு எதுவுமே தெரில. புல்லட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, யார் புல்லட் வந்து சுட்டது, எத்தனை பேர் சுட்டாங்க, ஒன்றுமே தெரில. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹிடனாக இருக்குது. இப்போ நம்ம தைரியமாக சொல்கிறாப்புல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், யார் சுட்டான் தெரியுமா, சுட்டவன் அடையாளம் காட்டு, ஆதாரம் இருக்கா, சாட்சி இருக்கா அப்படிங்கிறாங்க. இவர்களுக்கு என்ன பிரச்சனைனால், இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட், ஒன்று ஆதாரம் இல்லை, சாட்சி இல்லை, அப்படினால இந்தியாவில் உள்ளவங்க சுடலை அப்படின்ட்டா, உங்களுக்கு அவர் கூட்டணி கட்சியாக இருக்க, தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய அந்த காலிஸ்தானுடைய சீக்கிய கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு கட்சி வந்து விலகி போகும். இது அவருடைய ஆட்சிக்கு ஆபத்து. இல்லைப்பா, இந்தியாக்காரங்க சுடலை, வேற சுட்டாங்கன்னா யார் சுட்டா, எப்படி சுட்டான் கேள்வி எழும், அதை அவன் டிக்ளேர் பண்ணும். ஸோ ரெண்டு பக்கம் மாட்டிகிட்டு முடிச்சிட்ருக்காரு கனடா பிரதமர் அவர்கள். இதோடு முடிஞ்சாங்க முடியல மக்களே. அடுத்தது கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா,
ஃபியூ டேஸில் சுக்தூல் சிங் அப்படிங்கிற ஒரு கனடா பிரஜை, அவரும் இந்தியாவால் தேடப்படும் ஒரு பயங்கரவாதி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கனடாலேருந்து செட்டில் ஆனவர் போயிட்டு வித் போலி பாஸ்போர்ட் 2017 அவர் செட்டில் ஆகிட்டார். அவர் யாருன்னா ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புடைய தலைவருடைய உதவியாளர் தான் இந்த சுக்தூல் சிங் அப்படிங்கிறவர். ஃபோட்டோ பார்த்தா தெரியும், ரெண்டு கன் எடுத்து வச்சுட்டு போஸ் கொடுத்துட்ருப்பார் அவர். ஸோ அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். யார் சுட்டாங்கன்னு தெரில, ஒன்றுமே தெரில. இப்போ கனடா பற்றி எரியுது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, கனடாவில் பிரதமர் என்ன பண்ணிட்டாருன்னா, கனடாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பஸியை காலி பண்ணி விட்டுறார். இந்தியன் எம்பஸியில் வந்து அவங்க வந்து வெக்கேட் பண்ண சொல்லிடுறாரு. ஸோ கனடா இந்தியன் எம்பஸியில் வந்து நம்ம ஆளே இல்லை. இப்போ அடுத்து என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கனடாவுக்கு போகிறதுக்காக விசா வாங்கி வச்சுருக்கவங்களாம் விசா ஸ்டாப் பண்ணிடுறாரு, நோ விசான்றார். இப்போ அடுத்த இஷ்யூ, இங்கேருந்து அப்படியே போனவங்க இருப்பாங்களே கனடாக்குள்ளே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியே அமைச்சிருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். பட் இதுவரை வெளியே அனுப்பினதாக எந்த வெளியே அனுப்பி விட்டதாக எந்த ஒரு ஆதாரம் இல்லை மக்களை. இங்கே கனடாவில் இங்கே போய் கனடாவில் செட்டில் ஆனவங்க இந்தியர்களும் பார்த்தீங்கன்னா, வெளியிடக்கூடிய வீடியோஸில் பொறுத்தளவுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு காலையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தால், மகேந்திரா கம்பெனி கனடாவிலிருந்து விட்ரா பண்ணிட்டு இந்தியாவுக்கு பேக் வர போகிறதா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது நம்ம செக் பண்ணிட்டுருக்க மக்களே, அது கிவ் யூ டீடைல் ரிப்போர்ட் அபவுட் திஸ் மகேந்திரா இஷ்யூ. ஸோ அப்படி என்ன ஆகுனால், மகேந்திராலேருந்து ஒரு கம்பெனியே வெளியே போகுது அப்படின்னா வேறு வழி இல்லை, இவர் திரும்பி இந்தியன் எம்பசியே அங்கே உள்ளே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஒரு எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் ஏற்படும். ஸோ இது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் கனடாவுடைய முக்கியமான இஷ்யூ மக்களே. இப்போ இது ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கனடாவில் 9 காலிஸ்தான் அமைப்புகள் உள்ளே செட்டில் ஆகியிருக்காங்க, தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்போது இந்த சுக்தூல் சிங் அப்படிங்கிறவரை நம்ம ஆர்டிடபிள்யூ வந்து எதுவும் பண்ணலை அப்படிங்கிற விதமாக கொஞ்சம் இந்த பிரச்சனை அமுக்கி வச்சா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணாலும் நமக்கு தெரில. பட் இது சந்தேகக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தால், திகாசரில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் குரூப்ன்ற ஒரு குரூப், அந்த குரூப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உலகம் முழுக்க 25 கண்ட்ரீஸில் பரவி இருக்கிறாங்க. கனடா, ஆஸ்திரேலியா, ஒரு இன்டர்நேஷ்னல் குரூப் மாதிரி அவங்க, இன்டர்நேஷ்னல் கூலிப்படை மாதிரி அவங்க. ஸோ திகார் சைடில் இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டர் குரூப்புடைய ஒன் ஆஃப் த நபர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, நாங்கள் தான் சுக்தூல் சிங்கை கொன்னோம், இந்தியாவோட ஆர்டிடபிள்யூ வந்து இந்த பிளானும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இந்த கொலைக்கு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் எப்படி பொறுப்பேற்று பாரு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. திகார் சைடில் போயிட்டு இந்த கேங்ஸ்டர் குரூப் அவன்கிட்ட போயிட்டு, எப்பா தம்பி நீ பொறுப்பேற்றுக்கிறியா இல்லை நீ திகாசிலே திகாராயிரம் கேட்டால் அவன் பொறுப்பே தான் போய் ஆகணும், வழி கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆர்டிடபிள்யூ ரொம்ப அழகாக செய்வாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலக நாடுகள் என்ன பண்ணுறாங்கனால், இன்னொரு விஷயம், கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டனில் இருக்கக்கூடிய மற்ற காலிஸ்தான் தீவிரவாதிகளாக மறைஞ்சிருக்கிறாங்களாம். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவோட ஏஜென்சிஸ் வந்து தேடி தேடி போய் கொள்கிறாங்க அப்படிங்கிற பயம் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதை உலக நாடுகள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவிலேருந்து ஒரு ஏதாவது ஒரு வில்லங்கம் பண்ணிவிட்டு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி கனடா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், பிரிட்டன் இங்கெல்லாம் போய் செட்டில் ஆன காலிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் வந்து இப்போ தலைமறைவாகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, லெட்ஸ் அசியூம் இன் திஸ் வே, நாட் ப்ரிசியூம்னு வச்சுக்கலாமே, லெட்ஸ் ப்ரிசியூம் இன் திஸ் வே, இவங்கள் எல்லாரையும் கொன்னது ஆர்டிடபிள்யூ தான், நம்ம உளவு அமைப்பு தான் அப்படின்னு எடுக்கிறதுனால இதனை ஓப்பன் டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னால் பண்ணால் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியான இந்தியாவில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆர்டிடபிள்யூ வச்சுருக்காங்களா, அப்போது அவங்களுக்கு இஸ்ரேலுடைய மொசாடுக்கு அடுத்தபடியாக ஆர்டிடபிள்யூ இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஆச்சரியம் இன்றைக்கு உலக நாடுகள் மொத்த பேருக்கு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறதுல சொல்வதற்கு நமக்கு மிகவும் கர்வம் இருக்கின்றன. ஒரு இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பு, மக்கள் பிரிமா சொல்ல ரா அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிடபிள்யூ அமைப்பு, அவர்கள் மொசாடுக்கு ஈக்குவலாக அவங்க வந்துட்டாங்களா, நீ வந்து மதர் கண்ட்ரியான இந்தியாவில் நீ ஏதாவது சம்பவம் மட்டும் எஸ்கேப் ஆகி வெளிநாடு போய் செட்டில் ஆனால் கூட உன்னை தேடி பிடிச்சி நான் கொல்றேன் பார்க்குறியா அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டும் விதமாக, மே மாதம் ஒரு சம்பவம் பாகிஸ்தானில், ஜூன் மாதம் ஒரு சம்பவம் லண்டனில், அதே ஜூன் மாதம் ஒரு சம்பவம் கனடாவில், இப்போது போன வாரம் ஒரு சம்பவம் திரும்ப கனடாவில். இவங்க எல்லாருமே காலிஸ்தான் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், எல்லாருமே ஒருத்தவரெலாம் பூஸ்டர் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலில் கொலை பண்ண சதித்திட்டம் தீட்டின தலைவர் அவர் போட்டாங்க. இப்போ என்ன நடக்குதா மக்களே,
நமக்கு தெரியாது மக்களே, மொசாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான், அந்த ஒரு ஏஜென்சி தான் உலகத்திலே தலை சிறந்த ஏஜென்சி சொல்லுவாங்க ஃபார் உளவு அமைப்புக்கு. அப்படி என்னென்னா, உங்களுக்கு மொசாட் அமைப்பு, மொசாடுக்கு வேலை செய்கிற ஆட்கள் நம்ம தெருவிலே நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நமக்கு எங்கே யார் எப்போ இருப்பாங்க ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு மொசாட் உலகம் பூரா பரவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இந்தியாவுடைய உளவு அமைப்பான ஆர்என்டிடபிள்யூ அமைப்பு வந்து உலகம் பூரா பரவி இருக்கிறாங்களா, இவ்வளவு கீனாக வாட்ச் பண்ணுறாங்களா, இவ்வளவு ஷார்ப்பாக அடிக்கிறாங்களா, எப்படி கரெக்டாக போயிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆளை போய் தூக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் த டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் அது மிக அல்ல, அது நமக்கு கர்வம்தான். சரி, இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது, இதெல்லாம் யார்ப்பா ஹெட்டு? அதாவது காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஒரு ஹெட் ஒருத்தன் வந்து ஆப்ரேட் பண்ணுறான் அப்படின்னால், இப்போ உலகம் பூரா இருக்கக்கூடிய அத்தனை பேர் ரா அமைப்பையும் ஆப்ரேட் பண்ணுற ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம தலைவர் என்எஸ்ஏவுடைய ஹெட்டான திரு அஜித் தோவல் அவர்கள். இவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது மக்களே. இவர் வந்து ஒரு ஆர்என்டிடபிள்யூவில் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தவர். பாகிஸ்தானில் 7 வருஷம் ஒரு செருப்பு தைக்கிற காவலராக வேலை பார்த்துட்டு ஒட்டு மொத்த பாகிஸ்தானையும் தன் கைக்குள்ளே அடக்கி வச்ச ஒரு நபர் திரு அஜித் தோவல். ஆளை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருப்பார், என்றைக்குமே பிரதமர் கூடையே இருக்கிற ஒரு ஆள், அதாவது உங்களுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து முடித்த ஒரு நபர். இது வரைக்கும் இந்தியா பார்த்திங்கன்னா யாராவது நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சமாதான கூடிய பறக்கூட்டம் உட்காந்துருப்போம், எங்கே அடி பண்ணிங்க, எங்கே அடி பண்ணிட்டீங்க, நம்ம மட்டும் பண்ணிட்டீங்களே, ஆ ஓகே ஓகே அப்படிம்பாங்க அந்த கண்ட்ரிக்காரங்க. அப்படிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது, திருப்பி அவனிடத்துல அடித்தா தான் சரி வருவான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் வித்தின் 2 வீக்ஸ் நினைக்கிற மக்களே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சக்ஸஸ் பண்ணி நம்மளுடைய சோல்ஜர்ஸ், நம்மளுடைய ஆர்மி பீப்புள் ஒருத்தர் கூட ஒரு சின்ன கீழே கூட விழாமல் கூட்டு வந்தவர் தான் அஜித் தோவல் அவர்கள். அதுக்கு மாஸ்டர் மைண்ட் அவர் தான். அது வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி உலக நாடுகள் அத்தனை பேரும் அஜித் தோவலை பார்த்தா பயப்படுறாங்க, மிரள்றாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல, பயப்படுறாங்க அல்லு இல்லை அவங்களுக்கு. முக்கியமாக சைனா, பாகிஸ்தான், ஐயோயோ அஜித் தோவல் அங்கே இருக்காரே எல்லாமே தெரியுமே அவருக்கு. பல கண்ட்ரிகளில் நம்ம நாட்டுடைய உளவாளியாக வேலை பார்த்தவர் தான் அஜித் தோவல் அவர்கள். ஏதாவது ஃபிங்கர் டிப்ஸாக வச்சுருக்கார் விஷயத்தெல்லாம். ஸோ ஏமா எங்கே பதுங்குவான், எங்கே போய் இருப்பான், எங்கே என்ன நடக்கும், எப்படி பண்ணோம், உனக்கு ஒரு ஊசி நமக்கு தேவையான ஊசி. சிம்பிள் எக்ஸாம்பிள் மக்களே, இந்த லெட்ஸ் டேக் அவதார் சிங். அவதார் சிங் எப்படி கொண்டிருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அந்த ரெப்சூல்ஸ் இருக்கும், அந்த ரெப்சூல் இவனுக்கு கேன்சர் அப்படிங்கிறதுனால அந்த ரெப்சூலை வந்து வாங்குவான், இந்த மெடிக்கல் ஷாப் தான் அந்த அப்டேட் ஆகிருக்கும், அங்கே தான் வந்து வாங்குவான், அங்கே வாங்குறப்போ இவனுக்கு வந்து ஒரு நர்ஸ் வந்து வாங்குவாங்க, இல்லை வந்து ஃபேமிலி மெம்பர் வாங்குவாங்க, அப்படி வாங்குறப்போ இந்த ரெப்சூலை கொடுக்கணும், அதை கொடுத்தால் மட்டும்தான் அந்த ரெப்சூலை வந்து அசால்ட்டாக போட்டு போயிடுவாங்க, அது ஸ்லோ பாய்சன் ரெப்சூலு, அது உடம்புல ஏறினால் அவதாரசிங் அங்கே இருக்க மாட்டான், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துருவாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வருவான், இத்தனை நாளில் வருவான், வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக இறப்பான் அப்படிங்கிறது துல்லியமாக பிளான் போட்டு எங்கேயுமே பிசுறு தட்டாமல் வச்சு செஞ்சு விட்டுருக்காருனால் எவ்வளோ ஷார்ப்பான பிளானிங் இருக்கும் மக்களே. இதுதான் நம்மளுடைய என்எஸ்ஏ, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான திரு அஜித் தோவல் அவர்களுடைய சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ என்னென்னால், உலக நாடுகள் ஆர்என்டியை பார்த்து பேட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா அவனுங்க கலப்புறாங்கன்ற பேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை வி கே நாட் என்ஜாய் இட் ஓப்பன்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏனென்றால் உளவு அமைப்புகள் அவங்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் ஓப்பனாக கொண்டாடக்கூட முடியாது. ஸோ அதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ். பட் நாம் இதை கொண்டாடலாம். இன்றைக்கு கனடாவும் யூஎஸும், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, யூஎஸ் தரப்புலேருந்து இந்தியா கொஞ்சம் இறங்கி வரணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்றாங்க. ஏனென்றால் இப்போ அடுத்தது ஏதாவது காலிஸ்தான் தீவிரவாதியை வந்து இந்தியா குறி வச்சு கொண்டாங்கனால் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோவுடைய ஆட்சி கவிழ்ந்து விட வாய்ப்பு இருக்கின்றன. ஏன்னால் கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, உடச்சிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, யூஎஸ் வந்து சமாகொடை பறக்க விட்டுருக்காங்க இந்தியாவுக்கு, கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க, அவன் ஆட்சியே போயிருங்கிறான், எங்கே அடி பண்ணுறீங்கன்னு பறக்க விட்டுருக்காங்க. கேள்விப்பட்ட மக்களே, இப்போ இதோடைய எஃபெக்ட் இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாளைக்கு காலைல தெரியும் நமக்கு. ஸோ இதுதான் இந்த முழு பிரச்சனையின் சாராம்சம். பட் இதனால் வந்து இந்திய மக்கள், கனடாவா இந்தியன் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. இட் இஸ் அ வார் பிட்வீன் த கண்ட்ரீஸ், நாட் ஓவர் த பீப்புள். அதை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக நம்பலாம். ஏனால் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற நபர் வந்து இன்றைக்கு நேற்று இந்த பிரச்சனை அனுபவிக்கல. அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ தான் இந்திரா காந்தி இஷ்யூ ஏற்பட்டுச்சு. அப்போலேருந்தே வந்து அவர் காலிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறக்க நம்பர் தான். அப்படி இருந்த சமயத்தில்
அங்கே கனடாலிருந்து புறப்பட்ட ஒரு ஃப்ளைட்டை ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி வெடிவச்சு தகர்த்தான். இதை ஃபஸ்ட்டே இந்தியா எச்சரித்தாங்க, கொஞ்சம் பாருங்கள் ஒரு தீவிரவாதியாக பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நம்மளோட ஆழண்டை அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லி எச்சரித்தாங்க. பட் அப்போ வந்து ட்ரூடேவோடைய அப்பா கண்டுக்கல. ஸோ அப்போலேருந்தே இந்த கட்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தே ஆர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் காலிஸ்தான் தீவிரவாதிகள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ என்னென்னா அவங்க ஆட்சி வந்து ஆடிக்கிட்டு இருக்குன்றதுனால தான் அவர் வந்து நம்ம ஜஸ்டிஸ்டுடைய வந்து அரண்டுட்டுருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறது நினைக்க அப்டேட் பண்ணுற மக்களே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.